வெல்கம் டு அபூர்வாஸ் நலபாகம். இன்றைக்கி நம்ம சுவையான முட்டை கிரேவி தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த கிரேவி நீங்கள் பண்ணிங்கன்னா இதுக்கு தனியாக நீங்கள் குழம்பு செய்யணும்னு அவசியம் இல்லை, பொரியல் செய்யணும்னு அவசியம் இல்லை. இந்த கிரேவியை நம்ம அப்படியே சாதத்தில் போட்டு சாப்பிட்டுட்டு கூட அந்த முட்டை வச்சு சாப்பிட்றமாதிரி சிம்பிளாக ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க அப்போ இந்த சுவையான முட்டை கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். முட்டை கிரேவி பண்ணுறதுக்கு நான் 6 முட்டை வேக வச்சுட்டு இந்த மாதிரி ரெண்டு ரெண்டாக கட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு, அதை தாளிக்கிறதுக்கு 1 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் சீரகம். நம்ம முட்டை செய்யும்போது சீரகம் சேர்த்து செஞ்சோம்னா அந்த முட்டையோட வாசனையும் இருக்காது, செரிமானத்துக்கும் நல்லது. இப்போ கடுகு சீரகம் ரெண்டுமே பொரியணும். இப்போ கடுகு சீரகம் ரெண்டுமே நல்லா பொரிஞ்சிடுச்சு. நான் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து அது மாதிரி நீள வாக்கில் நல்லா மெலுசாக கட் பண்ணிட்டு வச்சுருக்கேன். அந்த வெங்காயத்தை சேர்த்துட்டு நம்ம நல்லா கலர் மாதிரி வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். அப்போ நமக்கு கிரேவி நல்லா திக்காகவும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா நான் வதக்கி விட்டுருக்கேன். இந்த அளவுக்கு வெங்காயம் வதக்கி விட்டோம்னா சரியாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா கலர் மாதிரி வர்ற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ அது கூடவே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போக நம்ம அந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு. இப்போ நான் இதில் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா பொடியை கட் பண்ணிட்டு வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். அது கூடவே 1 கொத்து கருவேப்பிலை. இந்த முட்டை தொக்குக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் நம்ம இப்போவே சேர்த்துட்டோம்னா அந்த வெங்காயம் தக்காளியில் உப்பு நல்லா ஏறி இருக்கும். தக்காளியும் நமக்கு நல்லா சீக்கிரமாகவே குழஞ்சி வதங்கி வந்துடும். தக்காளி இருக்கிறதே தெரியக்கூடாது. இப்போ தக்காளியை நம்ம நல்லா குழைவாக வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தா தக்காளி நல்லா குழைவாக வதங்கி வந்துருச்சு. இந்த அளவுக்கு நம்ம நல்லா குழைவாக வதக்கிக்கணும். இப்போ தக்காளி வதங்கி வந்துட்ட பிறகு அடுப்பு நல்லா சிம்மில் வச்சுட்டு நம்ம இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். காரத்துக்கு நான் 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1/2 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் பெப்பர் சேர்த்துருக்கோம். ஏற்கனவே நம்ம மிளகாத்தூள் சேர்த்துருக்கோம், பெப்பரும் சேர்த்துருக்கோம். காரம் நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த மசாலாவோட பச்சை வாசனை போக நம்ம அடுப்பை சிம்லேயே வச்சுட்டு வதக்கி விட்டுக்கலாம். நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா மசாலாவெல்லாம் கரிஞ்சிடும். அதனால் சிம்லேயே வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோ. பாருங்கள், நல்லா மசாலாவெல்லாம் நல்லா பச்சை வாசனை போக வதங்கி வந்துச்சு. இப்போ ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி ஜாஸ்தி சேர்க்க வேண்டாம். நம்ம இந்த மசாலாவெல்லாம் பச்சை வாசனை போக நல்லா வதக்கிட்டோம். நமக்கு நல்லா கிரேவி மாதிரி வரணும். நான் கொஞ்சம் கிரேவி கட்டியாக பண்ணியிருக்கிறதால 1/2 டம்ளர் மட்டும் சேர்த்துருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா தண்ணி இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதை நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2-லேருந்து ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் கொதிக்க விட்டோம்னா போதும். பார்ப்பாங்க, நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இந்த அளவுக்கு கிரேவி பாருங்கள் திக்காக இருக்குது. இந்த மாதிரி இருந்தது சாதத்தை போட்டு சாப்பிட்றதுக்கு நமக்கு நல்லாவே இருக்கும். இப்போ நல்லா கிரேவி திக்காக வந்துட்ட பிறகு நம்ம ஏற்கனவே வேக வச்சு கட் பண்ணிவிட்டு வச்சுருக்கிற அந்த முட்டையை நாம் வச்சுக்கலாம். ஒன்று ஒன்றா எடுத்து வச்சுக்கோங்க. அந்த மஞ்சள் கரு வெள்ளை கரு தனித்தனியாக பிரிஞ்சு வராதபடி வச்சுட்டு ஒரு சைடு நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு அடுப்பை சிம்லேயே வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு ஒரு சைடு நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ ஒரு சைடு ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இன்னொரு சைடு வேகிறதுக்காக நம்ம ஒன்று ஒன்றா பொறுமையாக திருப்பி போடுங்க. நமக்கு அந்த மஞ்சள் கரு வெள்ளை கரு தனித்தனியாக வரக்கூடாது. அதனால் பொறுமையாக ஒன்று ஒன்றா நம்ம பெரட்டி போட்டுட்டு இன்னொரு சைடு ஃப்ரை ஆகட்டும். இப்போ இன்னொரு சைடு ஃப்ரை ஆகிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகும். அப்படியே இருக்கட்டும், சிம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ இன்னொரு சைடு திருப்பி விட்டு இந்த மாதிரி ஒரு 2 தடவை நம்ம கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு முறை திருப்பி விட்டு திருப்பி விட்டு நம்ம அந்த முட்டையை நல்லா அந்த கிரேவிலே போட்டு நம்ம ஃப்ரை பண்ணால் அடுப்பை சிம்லேயே வச்சுட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்போ அந்த முட்டையில் எல்லா மசாலாவும் நல்லா ஏறிட்டு வரும். இப்போ இன்னொரு சைடு 5 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ நம்ம வச்சுருந்து மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா போதும், நமக்கு கிரேவி நல்லா ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நமக்கு நல்ல டேஸ்டான நல்ல ஒரு சுவையான சிம்பிளாக செய்யக்கூடிய முட்டை கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் அப்படியே சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அருமையாக இருக்கும். இது சப்பாத்தியோட கூட நீங்கள் வச்சு சாப்பிடலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அபூர்வாஸ் நலபாகத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய அப்லோட்ஸ் எல்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்.